தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 7 ஆண்டுகளை நிறைவு செய்து 8வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. பாரத பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் 7 ஆண்டுகால சாதனை ஒரு பார்வை. 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்று மோடி அவர்களின் தலைமையில் மத்தியில் ஆட்சி அமைத்தது. மீண்டும் 2019ல் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. மே 2014ஆம் ஆண்டு முதல் மே 2021ஆம் ஆண்டு வரை இந்த 7 ஆண்டுகளில் பிரதமர் மோடியின் தலைமையிலான மத்திய அரசு செய்த மக்கள் நலப் பணிகளை குறித்து விரிவாக பார்ப்போம். மணாலி லே நெடுஞ்சாலையான ரோத்தங்கில் குகைவழி பாதை அமைப்பது என்பது கனவாகவே இருந்தது. 26 ஆண்டுகளாக நிர்மாணத்தில் இருந்து வந்த இந்த பாதை அமைப்பு கடந்த 6 ஆண்டுகளில் நனவாகிவிட்டது. மத்திய அரசின் அக்கறையாலும் மக்கள் நலன் மீதான விருப்பத்தாலும் இது சாத்தியமானது. சுயசார்பு நாடாக மாற வேண்டும் என்ற இந்தியாவின் உறுதிமொழிக்கு சிறந்த உதாரணமாக இந்த குகைவழி பாதை உள்ளது. குளிர்காலத்தில் கடும் பனிப்பொழிவு காரணமாக மணாலி லே நெடுஞ்சாலையானது ரோத்தங் பாஸ் அருகில் 5 முதல் 6 மாதங்கள் வரை போக்குவரத்து தடைப்பட்டு இந்த பகுதியானது நாட்டின் பிற பகுதிகளில் இருந்து முற்றாக தனிமைப்படுத்தப்பட்டு வந்தது. ஆனால் இப்போது அடல் குகைவழி பாதை நிறுத்தப்பட்டு இருப்பதால் இந்த சாலை வருடம் முழுவதும் பயணிக்க ஏதுவாக உள்ளது. மத்திய அரசு அதிகபட்ச முன்னுரிமையை வழங்கியதால் குகைவழிப்பாதை கட்டுமானம் சாத்தியமாகியது. பிரதம மந்திரி நரேந்திர மோடி கடந்த அக்டோபர் 3ஆம் தேதி இதை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். இந்த குகைவழி பாதைக்கான அடிக்கல்லை முன்னாள் பிரதம மந்திரி அடல் பிகாரி வாஜ்பாய் மே 26, 2002 நாட்டினார். ஆனால் தொடர்ந்து வந்த அரசாங்கம் இதற்கு முக்கியத்துவம் தரவில்லை. புதிய அரசு 2014 பதவிக்கு வந்ததும் அனைத்து வேலைகளும் வேகமாக நடந்தன. அடல் புகைவழி பாதையை கட்டமைத்தது என்பது லடாக்கில் நிலைநிறுத்தப்படும் இந்திய இராணுவத்தினருக்கும் நெடுங்காலத்திற்கு உதவியாக இருக்கும். ஆனால் குளிர்காலத்தில் கூட போர்க்கருவிகளும் வாகனங்களும் எளிதில் விநியோகிக்கப்படலாம். தற்போது ஆசியாவின் நீளமான குகைவழி சாலையான ஜோஜிலா குகைவழி பாதை அமைக்கும் பணி தொடங்கியுள்ளது. இது உள்ளூர் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தும். அதேபோன்று ஆயுதப்படையினர் தொலைதூர எல்லைப்பகுதிகளுக்கு சென்று வருவதையும் எளிதாக்கும். இந்த குகைவழி பாதை கட்டமைக்கப்பட்ட பிறகு ஸ்ரீநகர், டிராஸ், கார்கில் மற்றும் லே பகுதிகள் அனைத்து சீதோஷ்ண நிலைமையிலும் கூட பிற பகுதிகளுடன் இணைப்பை பெற்றிருக்கும். இந்த குகைவழி பாதையானது ஜோஜிலா பாஸின் கீழ் கடல் மட்டத்தில் இருந்து 3000 மீட்டர் உயரத்தில் கட்டமைக்கப்படுகிறது. இதை கட்டமைக்க பிறகு இந்த பகுதிகளில் 3 மணி நேர பயணமானது வெறும் 15 நிமிடங்களாக குறைந்துவிடும். ரூபாய் 7000 கோடி மதிப்பிலான இந்த திட்டம் நாட்டின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும். அசாமின் போகிஃபீல் பாலத்தை கட்டி முடித்திருப்பது உள்கட்டமைப்பு வசதிகளுக்கான செயல் திட்டங்களை வகுப்பதில் இந்தியாவின் தொழில்நுட்ப திறமை வளர்ந்து வருவதற்கான ஒரு சமிஞ்ஞையாக இருக்கிறது. இதுவே இந்தியாவின் வளர்ச்சி கதைக்கான உந்து சக்தியாகவும் உருவாகியுள்ளது. நாடு முழுவதிலும் கிழக்கு, வடகிழக்கு, தெற்கு என எல்லா பகுதிகளிலும் வெற்றி கதைகள் அபரிதமாக உள்ளன. அசாமில் உள்ள போகிஃபீல் பாலமானது நாட்டின் மிக நீளமான ரயில் மற்றும் சாலை பாலமாக உள்ளது. 4.94 கிலோமீட்டர் நீளத்திற்கு தேமாஜி மற்றும் திப்ருகர் மாவட்டங்களுக்கு இடையில் உள்ள நீளமான பாலம் பயண தூரத்தை 500 கிலோமீட்டரிலிருந்து 100 கிலோமீட்டராக குறைத்திருக்கிறது. இதற்கு முன்பு இதற்கு இடையேயான பயண நேரம் 24 மணி நேரமாக இருந்தது. போகிஃபீல் பாலத்திற்கான கோரிக்கை 1965ல் எழுப்பப்பட்டு வந்தது. இந்த பாலத்தை முழுமையாக கட்டி முடிக்க 30 லட்சம் சாக்கு சிமெண்ட் பயன்படுத்தப்பட்டுள்ளது. 125 மீட்டர் நீளத்திற்கான 39 கார்டர்கள் அமைத்தும் இதில் உள்ளடக்கம். அண்மை காலத்தில் இந்தியன் ரயில்வே பூர்த்தி செய்த முன்மாதிரி இல்லாத திட்டமாக இது விளங்குவதோடு தொழில்நுட்ப சாதனைகளையும் எடுத்துக்காட்டுகிறது. மத்திய அரசின் 7 ஆண்டுகால சாதனை நாளை மீண்டும் தொடரும். தமிழகத்தில்